எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நேற்று மாலை மாணவர்களுக்குள் கடும் மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக எம்பிஏ படிக்கும் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் காலேஜ் கேன்டீன்குள்ளேயே அடித்துக் கொண்டனர். இரு பிரிவினரிடையே நடந்த மோதலில் 50 மேற்பட்ட மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதில் ஒரு குரூப் மாணவர்கள் கையில் துப்பாக்கி இருந்தது, இன்னொரு குரூப் மாணவர்கள் கையில் வீச்சரிவாள் இருந்தது. ஆளுக்கு ஒரு வீச்சரிவாளை எடுத்துக்கொண்டு எதிர்த்தரப்பை தாக்கிக் கொண்டனர். இதை பார்த்த சக மாணவர்களும் கேன்டீனில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஊழியர்களும் அலறி எடுத்துக்கொண்டு ஓடினர். இவை எல்லாவற்றையும் காலேஜ் மாணவர்களில் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த பதிவு வேகமாக பரவியது. பிறகு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக துப்பாக்கி வைத்திருக்கும் மாணவர், பட்டாக்கத்தியுடன் சண்டை போடும் மாணவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அரசியலில் ரஜினியும் கமலும் ஒன்று சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் என நடிகை சுஹாசினி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு நடிகை சுஹாசினி ஒரு டிவி நிகழ்ச்சி பெட்டியில் கூறும் பொழுது, கமல் ரஜினி இரண்டு பேரும் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றும், இது நிறைவேறுமா என்பது தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். நிர்பயா குற்றவாளிகளை கடந்த 1 டெல்லி திகார் சிறையில் தூக்கில் போட ஏற்பாடானது. அதை எதிர்த்து அவர்கள் டெல்லி பாட்டியாலா செஷன்ஸ் கோர்ட்டில் முறையிட்டனர். அவர்களை தூக்கில் போட தடை விதித்து அந்த கோர்ட் கடந்த 31 உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசு சார்பிலும் டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதை கடந்த சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் விசாரித்த நீதிபதி சுரேஷ் கைத் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. அப்போது நிர்பயா வழக்கில் குற்றவாளிகள் 4 பேரையும் தூக்கில் போட தடை விலகுமா என்பது தெரியவரும். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் பேப்பர் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னையின் அண்ணாசாலை பகுதியில் நிறைய பேப்பர் குடோன்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் அதிக மக்கள் வசிக்கும் நெருக்கடியான பகுதிகளில் ஒன்றான திருவல்லிக்கேணியில் இருக்கும் பேப்பர் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அணைக்க 5 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 50 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். டாடா சன்ஸ் நிறுவனம் ஏர் இந்தியாவை வாங்கப் போவதாக கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய நிறுவனங்களின் கூட்டணியை உருவாக்கும் டாடா சன்ஸ் திட்டமிடுகிறது. ஏர் ஏஷியா இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றை ஒன்றிணைத்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட்டுடன் ஏர் இந்தியாவை டாடா சன்ஸ் வாங்கப் போவது உறுதி என தெரிகிறது. டிஎன்பிஎஸ்சி முறைகேடு மூலம் பல கோடி ரூபாய் கைமாறி உள்ளது என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடைபெற்று இருப்பது தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த முறைகேட்டிற்கு எதிராக நேற்று திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், டிஎன்பிஎஸ்சி முறைகேடு மூலம் பல கோடி ரூபாய் கைமாறி உள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று 3 நிறைவடையும் நிலையில் நீதிமன்றம் விதித்த 10 ரூபாய் அபராத தொகையை சசிகலா உட்பட மூவரும் இதுவரை செலுத்தவில்லை. செலுத்த தவறினால் கூடுதலாக 1 சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதம் 14 தேதியுடன் சிறையில் அடைத்து 3 முடிகிறது. ஆனால் நீதிமன்றம் விதித்த 10 ரூபாய் அபராத தொகையை மூவரும் இதுவரையும் செலுத்தவில்லை. நீதிமன்ற உத்தரவுப்படி அபராத தொகை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் கூடுதலாக 1 சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். அபராத தொகை செலுத்தும் பட்சத்தில் அந்த பணம் எப்படி வந்தது என்பதை வருமானத்துறை அதிகாரிகள் விசாரிக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள். டெல்லி ஷஹீன்பாக் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய என்னுடைய மகன் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர் கிடையாது என துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் தந்தை தெரிவித்துள்ளார். இதனால் ஆம் ஆத்மி கட்சி டெல்லி போலீஸ் மீது கடுமையாக பாய்ந்துள்ளது. டெல்லியில் குடியுரிமை சட்டத்திருத்தத்துக்கு எதிராக அங்கிருக்கும் ஷஹீன்பாக்கில் போராட்டம் நடைபெற்று வந்தபொழுது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டார். அவரை கைது செய்த போலீசார் அவர் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் அவர் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர் கிடையாது என அவருடைய அப்பா தெரிவித்துள்ளார். பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தால் அவருடன் விவாதம் நடத்த தயார் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கெஜ்ரிவால் பேசினார். டெல்லியில் தேர்தல் வரும்போது பாஜகவின் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பேன் என்று அமித்ஷா கூறியிருந்தார். டெல்லி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பினால் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்று வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஒருவேளை கல்வி அறிவில்லாத, தகுதி இல்லாத ஒருவரை அமித்ஷா முதல்வராக்கினால் அது டெல்லி மக்களுக்கு செய்த துரோகமாக கருதப்படும் என்று கெஜ்ரிவால் பேசினார். மகாராஷ்டிராவில் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதித்து கடந்த 2018 அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை சரிவர அமல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க சுற்றுச்சூழல் துறை மந்திரி ஆதித்ய தாக்கரே தீவிரம் காட்டியுள்ளார். இது பற்றி கூறியுள்ள ஆதித்ய தாக்கரே, ஒருமுறை மட்டும் பயன்படுத்திவிட்டு வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தானவை. அதன் பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் காற்று மாசை கட்டுப்படுத்த மே 1 முதல் ஒற்றை பயன்பாடு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்படும் என கூறியுள்ளார்.